திருவாரூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து ஓ என்ஜிசி நிறுவனத்துக்கு ஆதரவாக பேரணியில் ஈடுபட்டனர் ஒருபுறம் ஆதரவு மறுபுறம் எதிர்ப்பு என திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நடத்திய கபட நாடகம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவை ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு ஆதரவாக திருவாரூரில் பேரணியில் ஈடுபட்டனர் நாகை எம்பி செல்வராஜ் கீவலூர் தொகுதி எம்எல்ஏ மாலி தலைமையில் பேரணி சென்றவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஓஎன்ஜிசி என்ஜிசி நிர்வாகம் மூலம் புதிதாக எண்ணெய் கிணறு அமைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் ஓஎன்ஜிசிக்கு எதிராக போராடுபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர் ஓஎன்ஜிசி நிர்வாகத்துக்கு ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவித்தும் மறுபுறம் அதே நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளின் கபட நாடகம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது